ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தியா மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் தற்போது சூதாட்டத்தில் ஈடுபட்டதாக 3 பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. இது தற்போது கிரிக்கெட் உலகில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பங்களாதேஷ் அணி 2 போட்டியில் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாண்டாங்க. இதில் முதல் போட்டியில் ஏற்கனவே இந்திய அணி வெற்றி பெற்றாங்க. இதனைத் தொடர்ந்து இரண்டாவது டெஸ்ட் போட்டி இந்திய கிரிக்கெட் வரலாற்றில் முதல் முறையாக பகலிரவு டெஸ்ட் போட்டி நடத்தப்பட்டுச்சு. இதற்காக பார்த்தீங்கன்னா பிரத்யேகமாக பிங்க் நிற பந்துகள் வந்து பயன்படுத்தப்பட்டு ரொம்பவே எதிர்பார்ப்புக்கு மத்தியில் துவங்கிய இந்த போட்டியில பாத்தீங்கன்னா இந்திய அணி இன்னிங்ஸ் மற்றும் 46 ரன்கள் வித்தியாசத்தில் அபாரமான வெற்றியை பெற்றாங்க. இந்திய அணி வேகப்பந்து வீச்சாளர்கள் தான் வெற்றிக்கு ஒரு முக்கியமான காரணமா இருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த சமயத்தில் தான் போட்டி நடைபெற்ற கொல்கத்தாவில் காவல் நிலையத்துக்கு ஒரு ரகசிய புகார் வந்திருக்கு. அதாவது இந்த போட்டியை வைத்து தற்போது சூதாட்டங்கள் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த இடத்தை வைத்து தற்போது போலீசார் ஆய்வு பண்ணியதுல பாத்தீங்கன்னா 3 பேர் வந்து சூதாட்டத்தில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்டிருக்காங்க. அவங்களிடம் இருந்து ₹2,00,000 ரொக்க பணமும் ஒரு கணினி மற்றும் நிறைய செல்போன்களும் கைப்பற்றப்பட்டிருக்கு. அதே போல அந்த செல்போனுக்கு வந்த அழைப்புகளும் தற்போது போலீசார்கள் ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுல மைதானத்தில் இருந்த ஏதேனும் ரசிகர்கள் இதற்கு அழைப்பு விடுத்திருக்காங்களா? அப்படி இல்லை என்றால் இந்த சூதாட்ட தரகர்கள் நேரடியாக வீரர்கள் கூட அல்லது அணி நிர்வாகத்தில் உள்ள யாரேனும் இவங்க தொடர்பு வச்சிருக்காங்களா அப்படின்ற பத்த விசாரணை வந்து தற்போது போலீசார் துரிதப்படுத்திருக்காங்க. ஏற்கனவே பங்களாதேஷ் அணியின் கேப்டனான சஹிப் பல்கசன் இது போல சூதாட்ட தரகரோடு தொடர்பில் இருந்த காரணத்தினால்தான் தற்போது 2 வருடம் தடை விதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. தற்போது பங்களாதேஷ் அணி இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கும் இந்த சமயத்தில் சூதாட்டத்தரகர்கள் 3 பேர் கைது செய்யப்பட்டிருப்பது தற்போது கிரிக்கெட் உலகில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த விசாரணை முழுமையாக நிறைவடைஞ்சாதான் இதில் யாரெல்லாம் ஈடுபட்டிருக்காங்க, அப்படி இல்லை என்றால் இது ரசிகர்களுக்கு இடையேயான பெட்டிங்கா என்பது போன்ற முழுமையான விவரங்கள் தெரிய வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.